அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ என்னென்ன கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, அது என்னென்ன இயரில் கொண்டு வந்திருக்காங்க, அது எத்தனாவது அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன ஆர்டிகல்ஸ் இதனால் மாறுச்சு, என்னென்ன ஷெடியூல்ஸ் இதனால் மாறுச்சு, என்ன விஷயத்த அவங்க இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முத முதல்ல கான்ஸ்டியூஷன் 1950 வந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரி, அதுக்கப்புறம் என்ன சட்ட திருத்தம் வந்துச்சு, அது என்ன இயரில் வந்துச்சு அப்படின்னா, அடுத்த வருஷமே நம்மளுக்கு ஒரு சட்ட திருத்தம் வந்திருக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட். அந்த அமெண்ட்மெண்ட் எதுக்காக அப்படின்னா, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த சட்ட திருத்தம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது நில சீர்திருத்தங்களை பேஸ் பண்ணி. அது எந்த வருடம்னா 1951. ஸோ 1950 வந்துச்சு, 1951 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து, அதுதான் ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட். அது வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பேஸ் பண்ணது. அது என்ன ஷெடியூலில் அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஷெடியூல் 9. அடுத்து நம்ம முக்கியமான அமெண்ட்மெண்ட் தெரிஞ்சுக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 52nd அமெண்ட்மெண்ட். ஸோ எந்த ஷெடியூலில் இது கொண்டு வந்தாங்கன்னா, 10th ஷெடியூலில். இது வந்து எது பேஸ் பண்ணுது அப்படின்னா, ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதாவது கச்சித்தாவல் சட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஷெடியூல் தான் 10th ஷெடியூல். 52nd அமெண்ட்மெண்ட்டில் இதை கொண்டு வந்திருக்காங்க. என்ன வருஷம் அப்படின்னா, 1985. அடுத்து ஷெடியூல் 11 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது எத்தனாவது அமெண்ட்மெண்ட்லனா, 73rd அமெண்ட்மெண்ட்டில். எந்த இயரில் அப்படின்னா, 1992. ஸோ அது எது பேஸ் பண்ணது அப்படின்னா, பஞ்சாயத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊராட்சி அமைப்புகளை பேஸ் பண்ண விஷயங்களில் சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 74th அமெண்ட்மெண்ட். ஸோ இது வந்து முனிசிபாலிட்டி நகர பஞ்சாயத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஸோ இதுவுமே 1992 தான் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஷெடியூலில் அப்படின்னா, 12th ஷெடியூலில். ஸோ நம்ம 4 ஷெடியூலை கண்டினியூவாக பார்த்தோம், 9th ஷெடியூல், 10th ஷெடியூல், 11th ஷெடியூல், 12th ஷெடியூல். ஸோ இந்த எல்லா ஷெடியூலுக்குமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, இயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 1951 ஒன்று, 1985 ஒன்று, அடுத்தது 1992 தான் ரிமைனிங் ரெண்டு அமெண்ட்மெண்ட்ஸும் வந்திருக்கு. அதே மாதிரி அது எத்தனாவது அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் வந்திருக்கு, அடுத்தது 52nd வந்திருக்கு, 73 வந்திருக்கு, 74 வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது கடைசி 4 நம்பரை மட்டும் பார்த்தோன்னா 1, 2, 3, 4 அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உதவும். நகர்பாலிக்கா ஆக்ட் 3 முனிசிபல் பாடிஸை கொண்டு வந்துச்சு, அது எந்த அமெண்ட்மெண்ட்டில் அப்படின்னு கூட நம்மளுக்கு கேள்வி கேட்கலாம். ஸோ அது வந்து 74th அமெண்ட்மெண்ட் தான் முனிசிபாலிட்டிஸை பற்றி பேசுது. 12th ஷெடியூலில் தான் இந்த கான்செப்டை கொடுத்துருக்காங்க. 1992 தான் இது வந்துச்சு. ஸோ நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அது கனெக்டடாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து 61st அமெண்ட்மெண்ட். ஸோ இது வந்து ஓட்டிங் ரைட்ஸ் முதல்ல நம்மளுக்கு வந்து 21 தான் இருந்துச்சு, அது 18 குறைச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து 61st அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, 86th அமெண்ட்மெண்ட்டில் என்ன கொண்டு வந்தாங்க, ரைட் டு எஜுகேஷன். ஸோ இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறத ஒரு 14 உட்பட்டிருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்குமே கண்டிப்பாக கல்வி அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, 2002. அடுத்தது 91st அமெண்ட்மெண்ட். இது 2003 கொண்டு வராங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 15% தான் அமைச்சர்கள் இருக்கணும். ஸோ அதுக்கு தாண்டி போகக்கூடாது, அது லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி அப்படிங்கிற கான்செப்டாக சொல்லியிருப்பாங்க. சரி, அடுத்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான, இல்லை மினி கான்ஸ்டியூஷன்னே சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட் தான் 42nd அமெண்ட்மெண்ட். ஸோ மினி கான்ஸ்டியூஷன் கூட நம்மளுக்கு கேள்வி கேட்கலாம். ஸோ இந்த பிரிவு, இந்த அமெண்ட்மெண்ட் வந்த பிறகு தான் நம்ம கான்ஸ்டியூஷனே பெருசாச்சு, என்லார்ஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, இது எந்த வருடம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, 1976 கொண்டு வந்திருக்காங்க. சரி, என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் மாற்றினாங்க அப்படின்னா, ப்ரியாம்பிளில் வந்து இந்த சோஷியலிசம், அப்புறம் செக்யூலாரிசம், ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே இன்க்ளூட் பண்ணது இந்த அமெண்ட்மெண்ட் தான். அதுக்கு மட்டும் இல்லாமல் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறி உறுத்தும் கொள்கை,
பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இதை பற்றி தான் சொல்லுது. சரி, இப்போது அடிப்படை உரிமை பெருசா இல்லை டைரக்ட் டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பெருசா அப்படின்னு வரும்பொழுது, அரசு சொல்லக்கூடிய சட்டம் இயற்றக்கூடிய சட்டம் பெருசா இல்லை அடிப்படை உரிமை தான் பெருசா அப்படின்னு வரும்பொழுது, இது வந்து அடிப்படை உரிமைகளோட அரசு நிறுத்தும் கொள்கை தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்து இந்த அமெண்ட்மெண்ட் தான். சரி, அடுத்தது ஒரு பிரசிடென்ட் இருக்கார், ஸோ அவர் வந்து அமைச்சரவைக்கிட்ட இருந்தால் மினிஸ்டர்ஸ்கிட்ட இருந்து தான் ஆலோசனை கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொண்டு. இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, அடிப்படை கடமைகள்னு சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் வந்து பார்ட் 4A அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் 51A அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 10 டியூட்டீஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 10 கடமைகளை வந்து சொல்லியிருப்பாங்க. இதுவும் இந்த 42nd சட்டத்திருத்தத்தில் தான் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் 2002 இதில் வந்து 11வதாக ஒரு அடிப்படை கடமையை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படை கடமை தான் வந்து நம்மளுடைய 86வது சட்டத்திருத்தமாக இருக்குது, அதாவது ரைட் டு எஜுகேஷன். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து 1 by 1 நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது தாண்டி இது எல்லாமே யாரோட பீரியடில் வந்துச்சு அப்படின்னா, அந்த டைமில் யார் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தாங்க அப்படின்னா, மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி தான் இருந்தாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டில் 545 லோக்சபா மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பிறகு 44th அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இது எந்த வருஷத்தை, அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத வந்து ரிமூவ் பண்ணிச்சு, அபாலிஷ் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து எந்த வருடத்தில் வந்துச்சு அப்படின்னா 1978. மோஸ்ட்டாக நம்ம குவெஸ்சன் பேப்பர்ஸில் ரிப்பீட்டடாக பார்க்கக்கூடிய விஷயம் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் எப்போ வந்துச்சு, 44th அமெண்ட்மெண்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா, ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் என்னும்போது அது 1976 வந்துச்சு, 44 என்னும்போது 1978 வந்துச்சு. ஸோ இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸியாக ஒரு ஞாபகம் வச்சுக்க பாயிண்ட் அப்படின்னா 44. ஸோ 4 + 4 = 8. ஸோ அந்த 8 தான் நம்மளுக்கு இதில் கடைசியாக வருது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பிரிவு அப்படின்னா ஜிஎஸ்டி தான். ஸோ இந்த ஜிஎஸ்டி எந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்துச்சுன்னா 101 அந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் வந்துச்சு. அது வந்து எந்த வருடத்தில் வந்து அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா 2016. ஆனால் இது அமலுக்கு வந்துச்சு, எப்போ வந்து செயல்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா 1 July 2017 தான் வந்திருக்கு. சரி, அடுத்தது 103. இந்த 103 என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்னடைஞ்சிருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த பிரிவின் கீழே 10% வந்து ரிசர்வேஷன் வழங்குவாங்க, இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து 2019 கொண்டு வந்திருக்காங்க. சரி, அடுத்தது 104 அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆங்க்லோ இந்தியன் என்னும் பொழுது அவங்க இந்தியாவை சார்ந்து இருக்கக்கூடிய நபர் தான், இந்தியாவில் வந்து அவங்க பேரண்ட் யாராவது ஒருத்தவங்க இருக்கலாம், வெளிநாட்டை சேர்ந்த இன்னொருத்தவங்களும் திருமணம் செஞ்சு அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஆங்க்லோ இந்தியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க இந்தியாவில் வாழக்கூடியவங்க தான், அந்த குறிப்பிட்ட பர்சனுக்கு ரிசர்வேஷன் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரிசர்வேஷனை வந்து தடை செய்கிறது, அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த அமெண்ட்மெண்ட்லனா 104 2019. சரி, அடுத்து லெவலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுப்போம். இதுவும் க்வெஸ்சன் பேப்பர்ஸில் ரிப்பீட்டடாக இருக்கக்கூடியது தான். ஸோ 36th அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த சிக்கிம் இருக்கு இல்லையா, சிக்கிம் அப்படிங்கிறத ஒரு முழு மாநிலம் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்டேட்டாக வந்து உருவாக்கின ஒரு அமெண்ட்மெண்ட்டாக தான் இந்த 36th அமெண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இது என்ன வருடத்தில் வந்திருக்கு அப்படின்னா 1975. அடுத்தது 70th அமெண்ட்மெண்ட், அதாவது 70வது சட்டத்திருத்தம். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டெல்லி, பாண்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் வந்து பிரசிடென்ஷியல் ஓட்டு வைக்கணும், அவங்களும் வந்து ஓட்டு போடணும், அவங்க பிரசிடெண்ட்டை வந்து எலெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உரிமையை வழங்கின இந்த அமெண்ட்மெண்ட் தான் 70th அமெண்ட்மெண்ட். அடுத்தது 7th அமெண்ட்மெண்ட், இதில் என்ன விஷயம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, நம்ம அங்கே டெல்லி பாண்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் கவர்னர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த கவர்னர்
ஒரு மாநிலங்கள் இல்லாமல், அதாவது ஒரு மாநிலங்கள் இல்லாமல், ஒரு ஸ்டேட் இல்லாமல் பல ஸ்டேட்டில் கூட அவங்க கவர்னராக இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தமிழிசை சவுந்தரராஜனை சொல்லலாம். அடுத்தது 74th அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ மெட்ரோபாலிட்டன் ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அந்த மெட்ரோபாலிட்டன் ஸ்டேட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு பாப்புலேஷன் இருந்துச்சுனா தான் அது மெட்ரோபாலிட்டன் ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த பாப்புலேஷன் வந்து 10 lakh அண்ட் அபவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமெண்ட்மெண்ட்டு தான் 74th கான்ஸ்டியூஷன். நம்ம ஏற்கனவே 74th கான்ஸ்டியூஷனை பார்த்தோம், முனிசிபாலிட்டினா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 74th அமெண்ட்மெண்ட்லேயே அந்த மெட்ரோபாலிட்டன் பேஸ் பண்ண க்வெஸ்சன்ஸ் வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகுது. ஸோ மெட்ரோபாலிட்டன் ஏரியா அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த குறிப்பிடணும்னா அங்கே கண்டிப்பாக 10 லட்சத்துக்கு மேலே மக்கள் தொகை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம கான்செப்ட் பேஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எத்தினாவது அமெண்ட்மெண்ட் எந்த வருடத்தில் வந்துச்சு அப்படிங்கிறத மட்டுமே பேஸ் பண்ணி டைரக்ட் க்வெஸ்சன்ஸாக கேட்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு எத்தினாவது அமெண்ட்மெண்ட்டும் ஏறும் தான் நம்மளுக்கு குழப்பம், மற்றபடி அந்த கான்செப்ட் கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். இதெல்லாம் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னு ஞாபகம் இருக்கும், ஆனால் அது எந்த வருஷத்தில் எத்தினாவது அமெண்ட்மெண்ட்டில் அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதான் தெரியாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஈஸியான பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஸோ 1950 கான்ஸ்டியூஷன் வருது, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்து 1951 வருது. ஸோ இந்த இயரில் நம்மளுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. அடுத்து 80s நம்ம பார்ப்போம். ஸோ 80s 92 வரைக்கும் அப்படியே இயர் வைஸாக தான் வரும். ஸோ 80, 81, 82, 83 இந்த 4 அமெண்ட்மெண்ட்டும் 2000 வந்திருக்கும். அதே மாதிரி 84, 85 வந்து 2001, 86 வந்து 2002, அப்புறம் 87, 88, 89, 90, 91, 92 இது எல்லாமே 2003. ஸோ கண்டினியூவஸாக இயர் வைஸாக வருது. ஸோ இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும்.